வயிறு வந்து நல்லா திருப்தியாக இருக்குங்க. இப்படி நம்ம ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு இதுக்கு மேலேயே நம்ம ஒரு லேயர் வந்து தேங்காய் போடணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கூட்டும் நம்மளோட இடியாப்பத்துக்கு. மேலேயும் கீழே போகிறதுனால அந்த தேங்காயோட அந்த எசன்ஸ்லாம் வந்து மெதுவாக அதில் இறங்கும் இடியாப்பத்தில். அது ஒரு தனி சுவையை கூட்டும் நமக்கு. இப்படி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இடியாப்பத்துக்கு மேலே. இந்த தேங்காய் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ போட்டாலும் அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ருசியாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம அவிச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் தேங்காய் சேர்த்தனால கொலஸ்ட்ரால் ஆகிடுமோ அப்படின்ற பயம் வேண்டாம். இது ரொம்ப ருசி கூட்டுறது வந்து தேங்காய் டேஸ்ட்டு தான். அதனால் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பை வந்து உடச்சி வச்சுருக்கிறேன். இது மேலே கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பை உடச்சி ரெய்சன்ஸும் வச்சுருக்கேன் நான். இதை வந்து அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணோம்னா இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. முந்திரி பருப்பும் சரி ரெய்சன்ஸும் சரி நம்மளுடைய ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப வந்து ஒரு வாழையில் வச்சு ரெண்டு நல்லா மூடிடணும். மூடி இட்லி குக்கரில் வந்து வேக வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா மிதமான சூட்டில் வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான எம்மியான இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா இதை அப்படியே சாப்பிட்றலாங்க. பாருங்கள் நம்மளோட நிமிஷத்தில் நம்மளுடைய இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சூப்பரான இடியாப்பங்க. இதுக்கு தேங்காய் பால் வேண்டாம், பால் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டெலிஷியஸான இடியாப்பத்தை நீங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.